அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் கீழக்கரை. இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம், அதாவது வாய்ஸ் ஆட நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து புல்லு கொழுக்கட்டை அவிக்க போகிறேன். இது பாரம்பரியமான ட்ரெடிஷனல் குக் அப்படிங்கிறது தான் சொல்லணும். எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப, அதாவது எல்லோருக்குன்னு சொன்னால் என்ன, ரொம்ப பழமையான ஸ்நாக்ஸை விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து நான் கண்டிப்பாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னென்னா வந்து ஹோட்டல் சாப்பாடாக அந்த மாதிரி ஐட்டத்தை ரொம்ப விரும்பாதவ, இப்படி பாரம்பரியமான உணவு புல்லு கொழுக்கட்டை கேப்பராகி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி உணவுகளை நான் உக்குழி அது மாதிரி சம்மந்தப்பட்டதை அடிக்கடி நம்ம எடுத்துக்கிடுவேன். இப்போ நம்ம வந்து புல்லு மாவை வந்து வாங்கி நான் வந்து ஆட்டி கொரகரப்பாக, அதை ரொம்ப மைப்போடு இல்லாமையும் கொரகரப்பாக ரொம்ப இல்லாமல் நான் ஆட்டி நான் எடுத்து நம்ம எப்போவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இது இது வந்துக்கு தேவையான கருப்பட்டி, நல்ல சுத்தமான கருப்பட்டி நான் வாங்கி நான் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சது தான். நம்ம வந்து துருன தேங்காய், தேங்காய் வந்து ஒரு தேங்காய் அல்லது ஒன்றரை தேங்காய் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதுக்கு தேவையான புல்லு மாவு, நம்ம எப்போவும் இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் தேவைக்கு நம்ம புல்லு கஞ்சி, புல்லு கஞ்சா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. புல்லு கொழுக்கட்டை நம்ம வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் பூ தான் நம்மளுக்கு இதில் போட்டு நம்ம வந்து நான் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு கருப்பட்டி ரொம்ப சுத்தமான கருப்பட்டி, இதை நம்ம வந்து காய்ச்சுவோம் ஃபஸ்ட்டு. அதாவது வந்து நம்ம இதை காய்ச்சி வடிகட்டலாம், ஆனால் இது வந்து நல்ல ஒரு சுத்தமான கருப்பட்டி நான் வடிகட்டலை. இது கூட ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் நான் அதாவது நுணுக்கி நான் இது கூட சேர்த்துட்டேன். இப்போ நம்மளுக்கு நம்ம அது கரையட்டு மெல்ட் ஆகட்டும். தண்ணி எதுவும் நம்மளுக்கு சேர்க்க வேண்டாம். இந்த புல்லு கொழுக்கட்டையை நம்ம வந்து இது கூட மாவை பிரட்டி கூட நம்ம பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம், அல்லது அதை நம்ம பிடிச்சிட்டு நம்ம வந்து வண்டியில் வச்சு நம்ம இட்லி தட்டில் அல்லது குட்டு குடையில் வச்சு நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டோ அதை மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து நான் வேக வைக்கலை, இப்படி தான் நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிடிச்சதோடைய இதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, நம்ம ரெடி வந்து வேக வைக்கலை. என்னை பொறுத்தவரை வேக வச்சு கொஞ்சம் பாயில் பண்ணி தின்ட்டால் நல்லாயிருக்குமோ அப்படின்ட்டு தான் நான் வந்து நினைக்கிறது. சரி, நான் வந்து சின்ன பிள்ளைவோ வந்து இந்த மாவை இப்படி மாவை தான் விரும்புதுவோம், பிடிச்சதோடையே நம்ம பிடிச்சி வச்சுட்டு சாப்பிடுவோம். எனக்கு என்னமோ இது வெறும் மாவை திங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைக்குது. இருந்தாலும் சரி, இதை நம்ம மனண்ட நம்மளுக்காக இதை போட்டு பண்ணணுமே அப்படின்ட்டு நான் வந்து இதையே பண்ணி திண்டுக்கிறது. இப்போ இந்த மீதி கருப்பட்டியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதாவது நம்மளுக்கு இனிப்பு தேவையான இனிப்பை இது கூட நம்மளுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 400 கிராம் மாவு அரை கிலோ எடுத்து நம்ம வந்து போட்டுட்டு மிச்சம் வச்சுக்கலாம். கருப்பட்டி தேவைக்கு ஒரு 400 கிராம் அல்லது 300 கிராம் கருப்பட்டி எங்கள் அம்மா போட்டிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து மிஷர்மெண்ட்னால் அது அவங்களுக்கு இது இல்லை. அதாவது அந்த காலத்தில் ஆட்களுக்குனால் வந்து நம்ம அவங்க ஒரு அளவில் தெரியும் அவங்களுக்கு. நம்மளுக்கு நம்ம தான் இப்போ உள்ள ஆட்கள் கண்டிப்பாக மிஷர்மெண்ட்டு கொடுத்து தான் பண்ணிகிட்ருக்குறோம். கேட்டால் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பதில் கிடைக்கும். அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக கரெக்டான இனிப்பாக நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுருக்கோம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து, பாரம்பரியமானது கூட. இதை வந்து ரொம்ப யாருக்குமே பாதி பேருக்கு தான் பிடிக்கும், மீதி பேர் கலரை பார்த்து வேணான்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி